சார் நான் ஒரு இண்டெக்ஸ் நானே தரணும்னு ஆசைப்படுறேன் சார். அது எப்படி சார் பண்ணுறதுனா வந்து அடுத்து என்ன பண்ணுறா மல்டிபிள் சீரிஸ் சார், ஒரு சீரிஸ் இல்லை மல்டிபிள் சீரிஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. கார்ஸ்னு ஒரு சீரிஸ், பேசிங்ஸ்னு ஒரு சீரிஸுங்க சார். நீங்க என்ன சொன்னீங்க பாண்டாஸ்னா வந்து வெள்ளக்கிற டேட்டாவெல்லாம் இம்போர்ட் பண்ணுமா? என்கிட்ட ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணதுல. சூப்பரான டாபிக் தாங்க இன்னைக்கு பாண்டாஸ். நிறைய பேர் கேட்குறது சார் லைப்ரரி பத்தி. நேற்று பேசுனீங்க அந்த லைப்ரரியில் பாண்டாஸ்ன்றது ஃபர்ஸ்டா சொன்னீங்க சார். என்னதான் சார் அந்த பாண்டாஸ் பண்ணா? டேட்டா, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான லைப்ரரி தான் வந்து பாண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானுடைய பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பைத்தான் தெரிஞ்சோம் பாண்டாஸ் தெரியாமல் இருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான லைப்ரரி, டேட்டா ப்ராசஸிங், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் பாண்டாஸ் வேணும். இது இருந்தால் தான் பேஸில் வந்து ஒரு எக்ஸலில் இருந்தோ வேறு எதுனா ஒரு இடத்துல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து தான் நீ ப்ராசஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு தான் அந்த பாண்டாஸ்னு பயன்படுதுங்க. நாம் இன்னைக்கு பார்க்குறது பைத்தான் பாண்டாஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க. ஸோ நான் உங்களோட வெங்கட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது என்னோடய மெயில் ஐடிங்க. ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கல வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னையில் மதுரையில் மட்டும் என் ஆஃபீஸ் இருக்கு, சாக்லேட் வாங்க ஜாலியாக பேசலாங்க. இது என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குங்க. ஒரு டேட்டாவை வந்து நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து லைக் பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரேக்கு பதிலாக செட்டு, டியூப்புளு, லிஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அந்த ப்ராக்கெட்டை பொறுத்து, அதோட தன்மைகள் பொறுத்து நீ என்ன பண்ணணுமோ அதை பொறுத்து மாறுங்க. இதை பற்றி ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கேங்க. ஓகேவா? ஸோ ஆப்பிள் அப்படின்ற ஒரு டேட்டா, அதில் 3, 2, 0, 1 இருக்குது. இது பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சீரீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரஞ்சஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன் டேட்டா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 0, 3, 7, 2 அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேங்க. ஓகேவா? இது அடுத்த சீரீஸுங்க. அதெல்லாம் ஓகே சார், என்னதான் சார் இதை பண்ண போறீங்கன்னா இது எல்லாத்தையும் கிளப் பண்ண ட்ரை பண்ண போறேங்க. ஸோ இது மாதிரி தான் நாம கிளப் பண்ண போறேங்க. கிளப்பிங் எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் நாம பண்ண போறேங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள்ஸ், 3, 2, 0, 1 oranges, okay, oranges 0, 3, 7, 2 அப்படின் கொடுத்துருக்கேன். பாண்டாஸ் பாண்டாஸ்ன்ற லைப்ரரியை பயன்படுத்தி அதை டேட்டா ஃப்ரேமாக மாத்துறேன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த டேட்டா எல்லாமே. ஸோ பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு டேபிளில் போடணும். அந்த டேபிளில் போடுறதுக்கு பேர் தான் வந்து தே கால்ட் அஸ் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பிள் சீரிஸ் ஆப்பிள் இருக்குது, இந்த ஆரஞ்சுக்கான சீரிஸ் இருக்குங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் உருவாயிடுச்சு, ஆப்பிள் ஆரஞ்சஸ்ன்ட்டு. ஓகேவா? இது என்னன்னு கேட்பாங்க, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ எதுவுமே தரலனா 0, 1, 2, 3 அவனே இண்டெக்ஸை போட்டுப்பான். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, ஸோ சார் நான் ஒரு இண்டெக்ஸ் நானே தரணும்னு ஆசைப்பட்றேன் சார், அது எப்படி சார் பண்ணுறதுனா வந்து அதுக்கு இதே கோடில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் நம்ம பண்ண போறோங்க. ஓகேவா? சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சஸ் இருக்கு, அதே பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ பாண்டாஸை பயன்படுத்தி இந்த எக்ஸ்ன்ற டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக மாற்றிவிடு, அதனோட இண்டெக்ஸ் day 1, day 2, day 3, day 4 என்று போட்டுவிடு அப்படின்னு சொல்கிறேங்க. அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் இந்த மாதிரி மாறும். இங்கே 0, 1, 2, 3 இருந்தது, இங்கே day 1, day 2, day 3 மாறிச்சுங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாண்டாஸில் நாம் பார்க்குறது இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் தான். இப்போ பாண்டாஸில் ஒரு கோடு பார்க்கலாங்க. பைத்தானில் இம்போர்ட் பாண்டாஸ், பாண்டாஸ்ன்ற லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ மெமரியில் பாண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 7, 2 இப்படி பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டு தான் லிஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ லிஸ்ட்டை வந்து இப்போ டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய பாண்டாஸ்ங்க. ஸோ ஒரு ஒரு லிஸ்ட்டை, ஒரு டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக மாற்றிட்டேன். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் வச்சு நீங்கள் நிறைய ப்ராசஸிங் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம லைவாக எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இம்போர்ட் பாண்டாஸ் 1, 7, 2 இருக்கு. ஒய் இஸ் கொடுத்து பாண்டாஸ் ஆர் சீரீஸ் கொடுத்து, ஆ அந்த இண்டெக்ஸை கொடுத்துட்டேன்,
இந்த 012க்கு பதிலாக X, Y, Z்ன்ற மாதிரி வருங்க. ஓகே, Z அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நான் கொடுக்குறேங்க. ஓகேவா? சரி, என்ன வருது? X, Y, Z 172 அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய லிஸ்டியோ இல்லை ஏதோ ஒரு டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக மாத்திர கான்செப்டுங்க. சரி, ஓகே. ஸோ நிறைய நிறைய பைத்தான் பற்றியில் டியூட்டோரியல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போனீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கொஷின் பைத்தானில் வந்து சார் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும் சார், எனக்கு இன்டர்வியூ கொஷன் கிடைக்குமா சார்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 இன்டர்வியூ கொஷின்ஸ் இந்த லிங்க்ல நான் லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. சரியா? சரி, இப்போ பார்க்கறது பைத்தானோட டேட்டா ஃப்ரேமை இன்டெப்த்தாக பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பாண்டாஸ், என் பாண்டாஸை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறா, மல்டிபிள் சீரீஸுக்கு சார், ஒரு சீரீஸ் இல்லை, மல்டிபிள் சீரீஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. கார்ஸ்னு ஒரு சீரீஸ், பேசிங்ஸ்னு ஒரு சீரீஸுங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பிரிண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு ஒரு டேபிளர் காலர்னு இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய பாண்டாஸுடைய டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட்டுங்க. இதை அப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? நேம் ஜான் ஜெயின் வச்சுருக்கேன், ஏஜ் 25-30 வச்சுருக்கேன், சிட்டி நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் டேட்டாவை. ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் பாண்டாஸ் டாட். இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக மாற்றி எக்ஸல் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு லிஸ்ட்டுங்க, இது ஒரு லிஸ்ட்டுங்க, இது ஒரு மொத்தமாக வந்து ஒரு டேட்டா, ஒரு சீரீஸ் டேட்டா. இதை வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேங்க, நீங்கள் பார்க்கலாம். இங்கே டேட்டா ஃப்ரேமாக மாறி இருக்கிறங்க. ஜான் 25 நியூயார்க்கை சேர்ந்தவருங்க. ஸோ ஜேன், ஜேன் 30 லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்தவருங்க. ஸோ நேம் ஏஜ் சிட்டி காலமாக வருதுங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய கான்செப்டுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, பாண்டாஸ்னால் வந்து வெளிலுக்கிற டேட்டாவெலாம் இம்போர்ட் பண்ணுமா? என்கிட்ட ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது, கமா செப்பரேட்டட் ஃபைல் ஒன்று இருக்குது. அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். பாண்டாஸ் டாட் ரீட் சிஎஸ்வி, ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி, டேட்டா சிஎஸ்வின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் ரீட் பண்ணி உனக்கு கொடுத்துடும். ஸோ வேறு ஒரு டேட்டாவை எப்படி பாண்டாஸ் அதை பைத்தானுக்குள்ளே கொண்டு வரதுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வருவீங்க. இது அப்படியே எக்ஸாம்பிள் செஞ்சு பார்க்கலாமா? நம்மகிட்ட ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது, இதுதான் அந்த கமா செப்பரேட்டட் ஃபைல். ஓகே, இந்த டேட்டாவை தான் நம்ம கொண்டு போகணுமா? சரி, கொண்டு போயிடலாம், விடுங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குங்க. சூப்பர். ஓகே, இந்த டேட்டாவை நம்ம பைத்தானிலே கொண்டு போக போகிறோம், பைத்தானில் ரீட் பண்ண போகிறோம், டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைலுங்க, நம்மளோட பைத்தான் ஃபைலுங்க. அங்கே நம்ம கோடு எழுதலாமா? கோடு எழுதலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கோடு எழுத போகிறேங்க. ஓகேவா? கோடு எழுத போகிறேங்க. இம்போர்ட் பாண்டாஸ், பிரிண்ட் பாண்டாஸ் டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. என்னோட பேர் வெங்கடமே வெங்கட்னு போட்டிருக்கேன் பையன். ஓகேவா? டேட்டா இருக்கேன். இப்போ சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறேங்க. பண்ணும்போது நமக்கு இந்த டேட்டா பாருங்கள், அந்த ஃபைலில் இருந்த டேட்டா இப்போ இங்கே ரீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பைத்தான்களுக்கு வேறு ஃபைலை வந்து நம்ம வேறு டேட்டா வெளிலுக்கிற டேட்டாவை நம்மளால் ரீட் பண்ண முடியுங்க. ஓகேவா? நிறைய டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் நம்ம கம்பெனியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய படிக்கணும் ஆசைப்படுங்க, கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை முடிஞ்ச உதவி நான் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாமி, விக்கி டிக்கின் காஷன் போட்டுங்க. இது எல்லாமே இந்த சோஷியல் நெட்ஒர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக என் கூடியே இருங்க. ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.